அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். மூன்று பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம், ஆனால் அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வாங்க செய்முறை பார்க்கலாம். ரெண்டு ஆரியலை எடுத்துட்டு சைடில் இருக்க முள்ளை மட்டும் வெட்டி எடுத்துட்டு மீதி வந்து பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இரும்பு வானலில் வந்து அரை லிட்டர் வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். செக்கை எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுங்கள், வேறு எதை எண்ணெயை வந்து யூஸ் பண்ணாதீங்க. மீதி இருக்க எண்ணெயிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் வந்து கெமிக்கலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த எண்ணெயெல்லாம் தவிர்த்துட்டு நம்பிக்கையான தேங்காய் எண்ணெய் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி வந்து கரிசனாங்க நிலையை வந்து சேர்த்துட்டு ஆலிவ் ஆயிலும் சேர்த்து ஒரு 15 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். ஆரிவேரால் வந்து ஜெல்லை வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா பொரியும். அதை அடங்கி ஆரிவேரா பார்த்தீங்கன்னா வந்து பொன்னிறமாக மாறி வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து அதிக அளவு வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால ஹேர் ஹெல்த்தியாக வச்சுக்க உதவுது, ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லாவே இருக்கும். ஹேர்ஸை வந்து மாய்ச்சராக இருக்கிறதுனால சூரிய ஒளினால் உடம்பு சூடாமாவும் பார்த்துக்கும். உடம்பு சூடானால் தான் ஹேர் ஃபால்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. கற்றாழை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஹேர்ஸை வந்து நல்லாவே திக்காக வளரவும் வச்சுக்க உதவுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தலையில் வந்து டேண்ட்ரஃப் வரவும் பார்த்துக்குது, நம்ம ஹேர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஹேர் கண்டிஷனாகவும் யூஸ் ஆகுது. கரிசலாங்கன்னு யூஸ் பண்ணுறதுனால நம்ம நரைமுடியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கருப்பாக உதவுது. இதை வந்து அப்படியே இந்த எண்ணெயை வந்து ஒரு இரவு மட்டும் விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து ஒரு பாட்டில் வந்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நம்ம வந்து 6 months வரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வெர்ஜின் ஆயிலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். இதுவே நம்ம பிராண்டட் எண்ணெயாக யூஸ் பண்ணோம்னா ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறதுனால எத்தனை வருடம் வேணால் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சரியாக பெரிய தவறு. ப்ரிசர்வேட்டிவ் வந்து எண்ணெயில் சேர்க்கறதுனால எண்ணெயில் உள்ள சத்துக்கள்லாம் வந்து அழிஞ்சிடுது. அடுத்ததான் அந்த எண்ணெயை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்பிக்கிட்ட இருந்த கொஞ்சம் சத்துக்களும் பார்த்திங்கன்னா வந்து அழிஞ்சிட்டு தலைமுடியை வந்து வீக்காக மாற்றிடுது. அதனால் இந்த மாதிரி வந்து ஹெர்பல் ஹேர்ஸை வந்து வீட்டிலே வந்து செஞ்சு பயன்படுத்திக்கலாம். ஒரு 15 minutes தான் ஆகும். முடிதான் முக்கியமாக நம்ம உடம்பை வந்து பாதுகாக்க வச்சுக்க உதவுது, அதனால் முடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுப்போம். முடியை ஹெல்த்தியாக வச்சுக்கோன்னா எக்ஸ்ட்ரனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க், ஹேர் ஷாம்ப்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெர்பல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுங்கள். விலை வாங்குறது வந்து நம்பிக்கைத்தனமாக எனக்கு தெரியல, அதனால ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணி வீட்டிலே தயாரிச்சிடலாம். ஹேர் ரிலேட்டட் எல்லாமே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் வச்சு செய்கிறத வந்து நான் என்னுடைய சேனல்லையும் வீடியோ கொடுக்குறவங்களுக்கு பார்த்து பயன்பெறுங்க. இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மெல் அந்தளவுக்கும் இருக்காது. நீங்களும் இந்த ஹெர்பல் ஆயிலை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.